ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சமையல் வித் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சொதி கொழம்புங்க இது செய்ய போகிறது எங்கள் அக்கா தான் பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது கொழம்பு தேங்காய் பால்லே செய்ய போகிறவங்க அதனால் ஆப்பத்துக்கு வந்து பயங்கர பெஸ்ட் காம்பினேஷன் இது தேங்காய் பால்லே தான் வந்து நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகப்போகுது தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு அரை கப் தக்காளி நல்ல பழுத்த பழமாக ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க பூண்டு ஒரு பத்து பல்கிட்ட எடுத்துருக்கோம் இஞ்சி பெரிய துண்டு கொழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நாலு டீஸ்பூன் உப்பு உங்க தேவையான அளவு பீன்ஸ் ஒரு பத்து கிட்ட கட் பண்ணியிருக்கோங்க கோஸ் ஒரு கால் கிலோ எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கிறதுக்காக ஒரு பெரிய தேங்காய் எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் கேரட் ஒரு பெரிய கேரட் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இதையும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வணக்கம் சொதி குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க பாட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க ஒன்னு கெட்டியா செகண்ட் டைம் இன்னொன்னு வந்து கொஞ்சம் தண்ணியா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க திருப்பி செகண்ட் டைம் எடுக்கிறதுக்கு வந்து அதே தேங்காவை போட்டுவிட்டு திருப்பி ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று நல்லா திக்காகவும் இந்த மாதிரி ஒன்று நல்லா திக்காகவும் இன்னொன்று வந்து கொஞ்சம் தண்ணியாகவும் கிடைக்கிற தேங்காய்பாலாம் நம்ம வந்து ரெண்டு தேங்காய்பாலையும் எடுத்து தனி தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து சீரகத்தை இதில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு இந்த சீரகத்தோட டேஸ்ட் வந்து அந்த குழம்புல நல்லா இறங்கும் இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுலேயே வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டையும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா நசுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாசி வந்து அரை வேக்காடா வேக வைக்கணுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அரை வேக்காடா ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே வேக வச்சுக்கோங்க பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பலமான தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்க சீரகத்தையும் இது கூடயே போட்டுக்கலாம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டியும் ஆட் பண்ணிக்கலாங்க மூணு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கிட்டே மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கோங்க இது வந்து அவ்வளோ காரமாக இருக்காது ஏன்னால் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணாலே போதும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம செகண்ட் டைம் அடிச்சு வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா செகண்ட் டைம் அரைச்சி அந்த தேங்காய்பால ஊற்றி இந்த காயெல்லாம் வந்து அதுலேயே ஒரு டென் கிட்ட வேக விடலாம் அதனால ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிட்ட அந்த காய் வந்து இந்த தேங்காய் பால்லேயே நல்லா வேகட்டும் வெந்தாதாங்க நமக்கு அந்த தேங்காய் பால் ஃப்ளேவர் வரும் ஃபுல்லாக நல்லா கொதி வரட்டுங்க இங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த அளவுக்கு கொதி வரட்டும் அப்போ தான் வந்து நமக்கு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும் ஊற்றி இருக்க தேங்காய் பால் வந்து நல்லா வத்தணுங்க இங்கே பாருங்க நல்லா வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண தேங்காய் பாலை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா திக்கான தேங்காய் பால்ங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் இந்த அளவுக்கு கொதி வந்தோடனேயே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி பாயில் ஆக விடலாம் இந்த அளவுக்கு பாயில் ஆகிடணுங்க இப்போ கடைசியாக மேலே வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக செம்ம டேஸ்டா இருக்குங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க சொதி கொழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆப்பத்துக்கூட சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷனுங்க ஆப்பமும் இந்த சொதி கோலம்பும் டேஸ்ட் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க தோசைக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனல பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான thank you